السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا واتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم சமாதானமும் நபிகல்ல அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சத்ய சகாபா பெருமக்கள் மீதும் தாவீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நம்முடைய ஐமாக்கள் மீதும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்ல நல்லடியார்களே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் தேர்வு செய்த தலைப்பு அல்லாவின் திருப்தியை அடைவோம் என்ற ஒரு தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பல லட்சியங்கள் இருக்கலாம் இந்த உலகத்திலே பிறந்த முஸ்லிம்களுக்கு பலவிதமான லட்சியங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த லட்சியங்களில் மிக முதன்மையான மிக முக்கியமான ஒரு லட்சியம்தான் சொர்க்கத்தை அடைவது அல்லாஹ்வின் பொருத்தத்தை அல்லாஹ்வின் திருப்தியை அடைவது இதுதான் எல்லா முஸ்லிம்களுடைய முதன்மையான முக்கியமான லட்சியமாக இருக்கும் எந்த ஒரு முஸ்லிம்களிடம் போய் நாம் கேட்டாலும் அவர் சொல்வார் எனக்கு என்னுடைய மிக முக்கியமான பிரதான லட்சியம் மர்க்க மா நாளை சொர்க்கத்தை அடைய வேண்டும் அல்லாவின் திருப்தியை நான் அடைய வேண்டும் அல்லாவின் பொருத்தத்தை நான் அடைய வேண்டும் என்றுதான் அவர் சொல்வார் சாதாரண பாவம் செய்யக்கூடிய முஸ்லீம்களுக்கு கூட இந்த லட்சியம் தான் இருக்கும் நல்ல லட்சியத்தோடு நல்ல அழிவாதத்தோடு இரையற்றத்தோடு இருக்கக்கூடிய மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இந்த லட்சியமா என்றால் இல்லை பாவம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண முஸ்லிமனு கூட கூட போய் நம்ம அவர்கிட்ட போய் கேட்டோம்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு எனக்கும் நானும் சொருக்கத்தை அடையணும் நானும் அல்லாவின் பொருத்தத்தை அடையணும் என்றுதான் செய்வார் சொல்வார் அப்ப எல்லா முஸ்லீம்களுடைய லட்சியமும் நோக்கமும் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் மருமையில நாளைக்கு சொருக்கத்தை அடைய வேண்டும் அல்லாவின் பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய லட்சியமாக என்ன செய்து இருந்து கொண்டு இருக்கிறது இதனாலதான் நபிகலாயம் சல்லாஹ் அலி அவர்கள் அல்லாவின் பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி செல்லம் அவங்க நமக்கு அழகான ஒரு துவாவை தந்திருக்கிறார்கள் இது எவ்வளவு முக்கியமானது என்பதற்காக இதை சொல்லுகிறேன் அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹுடைய திருப்தி ஒரு மீனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதற்காக இந்த துவாவை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ் இறைவா இன்னி இறைவா உன்னோட உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் உன்னுடைய திருப்தியையும் நான் கேட்கிறேன் வல் ஜன்னா சொருக்கத்தையும் நான் கேட்கிறேன் அப்போ அல்லாவுடைய தூதர சலலா செல்லம் அவங்க இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இதை கேட்க வேண்டும் ஒவ்வொருவரும் இதை மறக்காமல் கேட்க வேண்டும் என்பதற்காக இதை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹுடைய பொருத்தம் என்பது அது சொர்க்கத்தை விட மிக உயர்ந்ததாக என்ன இருக்கிறது அல்லாவிற்கு கொள்ளக்கூடிய ரிதா என்னும் அந்த தன்மை அல்லாஹ் அவன் கொள்வான் இது அல்லாவுடைய சிபாத்துகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு சிபாத் இதை உலமாக்கல் அவளும் சுன்னாவுடைய அவடைய நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நேமத்துகளில் மிகப்பெரிய ஒரு நேமத் எதுவென்றால் அல்லாஹுடைய ரிதா நமக்கு கிடைப்பதுதான் அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கிடைப்பதுதான் திருப்தி கிடைப்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு நியாமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் மூமின்கள் முஸ்லிம்கள் அவங்களுக்கு குர்ஆன் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை ஹதீதுகள் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறது அல்லாஹுடைய திருப்தியை நான் எப்படி அடைவது அதனுடைய வழிமுறைகள் என்ன அந்த திருப்தி அடையக்கூடியவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாவுடைய திருப்தியை அடைவதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்ன அழிவாதத்துகளை செய்ய வேண்டும் அவர்கள் என்ன மாதிரி தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ன போன்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு திருக்குறும் ஆதாரபூர்வமான ஹதீதுகளும் நமக்கு என்ன செய்யறது சொல்லி காட்டுகிறது அல்லஹ இடத்துல பூமென்கள் கேட்பார்களாம் அல்லாக இடத்துல பூமென்கள் கேட்பார்களாம் எப்படி கேட்பார்களாம் எனக்கு நீ நல்ல அமல் செய்ய வேண்டும் என்ன மாதிரியான நீ நாங்கள் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக நீ எங்களுக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் பேர் உதவி செய்ய வேண்டும் எந்த மாதிரி அமல்கள் எந்த அமல்களை நீ பொருந்திக் கொள்வாயோ எந்த அமல்களை எந்த ஐபாதத்தை நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த ஐபாதத்தை நாங்கள் செய்வதற்கு எந்த ஐபாதத்தை நீ பொருந்திக் கொள்வாயோ திருப்தி அடைந்து கொள்வாயோ அந்த அந்த ஐபாதத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று மூமீன்கள் என்ன செய்வாங்களாம் கேட்பாங்க அல்லாஹு தாலா என்ற அத்தியாயத்துல நமக்கு என்ன செய்ய கற்றுத் தருகிறான் ரப்பி இறைவா நியமத்து கல்லத்தி அன் அம்த அழைய இறைவா நீ என் மீது செய்த அருக்கொடைகளை என்னுடைய என் மீது செய்த அருக்கொடைகளை நியாமத்துகளை அந்த நியமத்துகளுக்காக நான் நன்றி செலுத்துவதற்காக எனக்கு நீ வாய்ப்பளிப்பாயாக மேலும் மேலும் என்னுடைய தாயேந்திரர்களுக்கும் மேலும் நான் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ன நல்ல அமல்கள் தரலாகு நீ கொள்ளக்கூடிய நீ திருப்தி அடையக்கூடிய நல்ல அமல்களை நான் செய்ய வேண்டும் என்றும் எனக்கு நீ அவகாசத்தை தருவாயாக எனக்கு அந்த வாய்ப்பை தருவாயாக அந்த சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று மூமியன்களை அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்க சொல்றான் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனைய அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான் கற்றுத்தருகிறான் அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல இந்த நேமத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் வேணும் உன்னுடைய ரிதா எனக்கு வேணும் என்று நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ்விடத்துல இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இமாம் இப்பசீர் ரஹமத்துல்லி அழகா அவங்க அதையே என்ன இதே கருத்தை தப்சீர்ல பிரதிவலிக்கிறதோ இமாம் இபின் கசீர் ரஹமத்துல்லி அழகா அவங்க சொல்றாங்க ஐ அமலன் நீ எந்த அமலை விரும்புவாயோ எந்த அமலை புரிஞ்சு கொள்வாயோ அந்த அமலை எங்களுக்கு நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு அளிப்பாயாக எங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவாயாக என்று இமாமசீர் ரமத்துல்லாஹி அவர்களும் இதே கருத்தை என்ன செய்யறாங்க அவங்க பிரதிபலிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அல்லாஹ் மூமீன்கள் எந்த ஒரு அமல்கள் செஞ்சாலும் அந்த அமல்கள் மூலமாக அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டும்தான் நாடி இருப்பாங்க அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டும்தான் நாடுவாங்க என்று அல்லாஹ் சுபான உத்தாலா பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான் பல இடங்கள்ல சதக்காவை பத்தி சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ் சுபானத்தால என்ன சொல்றான் இது அல்லாவுடைய பொருத்தத்திற்காக இந்த தர்மத்தை செய்வாங்க என்று அல்லா தாலா சொல்லிக்கிறான் ஜிகாத்த பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதை எதற்காக அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் வேற எதற்காகவும் இல்ல நாட்டை பிடிப்பதற்காகவோ வேற உலகத்திலே ஆதாயத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவோ பதவிகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ அல்ல அல்லாவுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய திருப்தியை அடைவதற்காக அவங்க என்ன செய்வாங்க இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க என்று அல்லாஹால என்ன செய்யறான் சொல்லி காட்ட பல இடங்கள்ல அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் முகம்மது ரசூல் உல்லா முகம்மது இருக்கிறாரே அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் வல்லதே நம்ம ஆகும் அவருடன் இருக்கிறார்களே அந்த முகமது சல்லா அலிசல்லாம் அவருடன் இருக்கிறார்களே அந்த தோழர்கள் அஷித்தாவும் அலல் குஃபாரி காபிரடத்திலே கடுமையாக நடந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் ரொஹாவும் தங்களுக்கு மத்தியிலே இறக்கம் உள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள் காபிரடத்துல அவங்க கடுமையான முறையில என்ன நடந்து கொடுவாங்க காஃபிர்கள்ட்ட வந்து என்ன கிடையாது அவர்களுடைய கொள்கை விஷயத்துல எந்த ஒரு சமாதானமும் கிடையாது அவர்களிடத்துல எந்த ஒரு இறங்கி போற வரிசையும் கிடையாது கொள்கை விஷயங்கள்ல ஆனால் நபி தோழர்கள் தங்களுக்கு மத்தியில மூமின்கள் தங்களுக்கு மத்தியில மிக இறக்கம் உள்ளவங்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க மேலும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் தராஹும் அவர்களை நீங்கள் காண்பீர்கள் எப்படி எப்பொழுதும் செய்தவர்களாக சுஜதன் சஜிதா செய்தவர்களாக நீங்கள் அவர்களை காண்பீர்கள் இதெல்லாம் தாலா சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் எதற்கு செய்கிறார்கள் என்று தெரியுமா ி வருதுவானா அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய பொருத்தத்தையும் நாடி அவர்கள் இந்த மாதிரி செய்வார்கள் காபிர்கள்ட்ட கடுமையா நடந்துகிடுறாங்களா முஸ்லீம்கள்ட்ட இறக்கம் உள்ளவங்களா நடந்துகிடுறாங்களா அதே மாதிரி ருக்கு செய்யறாங்களா சஜிதா செய்யறாங்களா இதுவெல்லாம் அவர்கள் ஏன் எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய அந்த ரிலா பொருத்தத்தை திருப்தியை அணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை செய்யறாங்க இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சகாபாக்களை பார்த்து சொல்லி காட்டுறோம் சொன்னா நம்ம இடத்துலயும் இந்த பண்புதான் வரும் நம்ம எந்த ஒரு அமல்களை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவுடைய திருப்தியை நாடி அல்லாவுடைய நாடி நாடிதான் நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அப்படி செய்யும் பொழுதுதான் அல்லாஹு அந்த காரியம் உயிரோட்டமான ஒரு காரியமாக உயிரோட்டமான ஒரு அமலாக என்ன செய்யும் இருக்கும் அல்லாஹ் அந்த அமல்களை என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் எப்பொழுதும் அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக எந்த அமல்கள் செய்யப்படவில்லையோ எப்பொழுது அந்த திருப்தி என்ற அல்லாவுடைய ரிதா என்ற அந்த விஷயம் அந்த சபப் அந்த காரணம் காரியம் இழக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த அமல்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மனிதர்களுக்காக மனிதர்களுடைய திருப்திக்காக எந்த ஒரு அமலையும் எவ்வளவு பெரிய அமலையும் எவ்வளவு பெரிய தியாகத்து பின்னணியோடு அவைகளை நாம் செய்தாலும் அந்த அமல்களை அல்லாஹ் இணை செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த விஷயத்தை நம்மளுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் கற்றுத்தருகிறான் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும் அமல்களை செய்ய வேண்டும் என்று அல்லா என்ன செய்யறான் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் அது மட்டும் இல்லாம அல்லாஹு அல்லாவுடைய திருப்தியை நாடக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நாடக்கூடியவர்கள் சொர்க்கத்தை லட்சியமாக வைத்திருப்பவர்கள் அவருடைய பண்புகளை பத்தி தாலா சொல்லி ஆஹ் வந்து நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க அனசரதி அல்லாஹுவான் அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இன்ன எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு கூலியும் இருக்கிறது ஒரு மூமினுக்கு அதிகமான கூலி எப்போது கிடைக்கும் என்றால் எவ்வளவு சோதனைகள் அவனுக்கு ஏற்படுகிறது அந்த சோதனையிலே அவன் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறானோ அந்த சோதனையிலே எவ்வளவு நிலைத்திருக்கிறானோ இஸ்திகாமத்தோடு இருக்கிறானோ அந்த அளவிற்கு அவனுக்கு கூலி உண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அனஸ் ரதியல்லாஹுங்கவங்க எனிச்சறாங்க சொல்றாங்க வ இன் அல்லாஹி اذا அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு கூட்டத்தாரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் இபு தலாஹும் அல்லாஹ் அவர்களை சோதிப்பான் ஃபமன் ரதிய யார் அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை ஏற்றுக்கொண்டாரோ திருப்தி கொண்டாரோ அவருக்கு அல்லாஹுடைய திருப்தியும் இருக்கிறது அல்லாஹ்வுடைய திருப்தி எப்போ கிடைக்கும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரிதா எப்ப நமக்கு சோதிக்கும் பொழுது அந்த சோதனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அவங்க ரியாது சாலிஹின் என்ற விரிவுரையில ஜாதுல் முத்தகின் என்ற ஒரு அழகான ஒரு புத்தகம் என்ன செஞ்சிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க என்ற கிதாபிருக்கு அதுல வந்து மனிதர்களுக்கு சோதனைகள் ஏற்படும் பொழுது மனிதர்கள் எப்படி எப்படிலாம் இருக்கிறாங்க என்பதை என்ன செய்றாங்க அழகான ஒரு பட்டியல் போடுறான் சிலர் வந்து சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை வந்து அவன் புரிந்து கொள்ளாம அதை ஏற்றுக்கொள்ளாம அவன் என்ன செய்யறான் கண்ணத்துல அடிக்கிறான் தன்னுடைய சட்டைகளை எல்லாம் அவன் அவன் என்ன செய்யறான் கிழித்துக் கொள்கிறான் அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்காக துக்கங்களை என்ன செய்யறான் அவன் அனுஷ்டிக்கிறான் இப்படி ஒரு சாரார் இன்னொரு சாரார் என்ன செய்வாங்கன்னா வெளிப்படையாக அவங்க என்ன செய்வாங்க அந்த சோதனைகளை அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க வெளிப்படையா பார்த்தா அவர் அது பொறுமையாளர் மாதிரி தெரியும் ஆனா உள்ளத்துல அவருடைய வெறுப்பு என்ன செய்வான் அதன் மேல உள்ள வெறுப்பு இருக்கும் நமக்கு மட்டும்தான் இந்த சோதனை வரணுமா வேற யாருக்கும் வந்திருக்க கூடாதா என்று என்ன அவருடைய உள்ளத்துல அது வெறுப்பு இருக்கும் திருப்தி எங்க இருக்கும் திருப்தி எங்க அடைய முடியும் உள்ளத்துல தானே அல்லாஹ் நம்மை சோதிக்கும் பொழுது இது அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் அல்லாஹ் நம்மை விரும்புகிறான் அல்லா விரும்புவதற்கான இது அடையாளம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்கம் உள்ளத்துல இருக்கணுமா இல்லையா அது இல்லாம அவரு என்ன செய்யறாரு உள்ளத்துல வெறுத்துக்கிட்டு வெளிப்படையாக அவர் என்ன செய்யறாரு நடிக்கிறார் வெளிப்படையாக அதை காட்டல இந்த மாதிரி ஒரு சாராறு நினைச்சுவாங்க இருப்பாங்க இன்னொரு சாராரு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த சோதனைகள் ஏற்பட்ட உடனே இன்னால் இல்லாயி இளைஞராஜும்னு சொல்லுவாங்க என்று சேக சாலிகள் உசேமின்னு சொல்றாங்க இதையும் தாண்டி இன்னொன்னு இருக்குது அதுதான் நம்ம தெரியாத விஷயம் சோதனைகள்ல இப்படி சோதனைகள் போதும் மனிதர்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க அதை நம்ம என்ன செய்வோம் கண்கூடாக பாக்குறோம் ஆனால் இதையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அது சோதனைகள் வரும் பொழுது அதை மனப்பூர்வமாக திருப்தியோடு அதை என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சஹாபாக்குடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம் இதையெல்லாம் ஒரு சகாபி அபுதல்லஹா என்ற ஒரு நபித்தோழர் அவங்களுக்கு என்ன ஒரு குழந்தை இருந்தாங்க அந்த குழந்தை என்ன அவரு உடம்பு உடல் நிலை ஒரு சரியில்லாத ஒரு நிலையில இருந்தார் அந்த நிலையில தான் அவர் என்ன செய்யறாரு வெளியூருக்கு கிளம்பி போறார் வெளியூர் என்ன செய்யறாரு கிளம்பி போறார் வரும்பொழுது அவர் என்ன செய்யறாரு ஊருக்கு வர்றாரு அவருக்காக அவங்களுடைய மனைவி என்ன செய்யறாங்க அவங்க தன்னை அலங்கரித்து கொண்டு அவங்களுக்காக இரு காத்திருக்கிறாங்க வந்த உடனே கேக்குறாங்க குழந்தை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா இருக்கிறாங்க முந்தி இருந்ததை விட நல்லா இருக்கிறாங்க அப்படின் மேலும் சொல்றாங்க கணவர் எவ்வளவு அறிவுபூர்வமாக அன்னைக்குள்ள பெண்கள் பேசி இருக்கிறாங்க பாருங்க அன்னைக்கு பெண் அன்னைக்குள்ள பெண்கள் அவ்வளவு அறிவுப்பூர்வம் அறிவுள்ளவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க அல்லாஹ் வந்து ஒரு ஆளுக்கு ஒன்றை கொடுத்தால் அதை அதை அல்லாஹ் எடுத்து கொண்டால் இதற்காக நாம அதை வந்து கஷ்டப்படணுமா என்று கேட்கிறான் ஒருவர் நம்ம இடத்துல ஒரு பொருளை கொடுத்து வச்சிருக்கிறார் கொடுத்து வைத்தவர் அந்த பொருளை அவர் எடுத்துக்கொண்டார் இதற்காக நம்ம கஷ்டப்படணுமா என்று கேட்கிறாங்க அவர் கேட்கும் பொழுது நம்ம கொடுக்காம இருக்க முடியுமா கொடுக்கத்தானே செய்யணும் என்றெல்லாம் கேட்டு விட்டு கடைசியில அவங்க சொல்றாங்க அல்லாஹ் நமக்கு குழந்தை கொடுத்தான் கொடுத்த அல்லாஹ்வே அதை எடுத்துக்கொண்டான் என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க தன்னுடைய கணவர் இடத்துல சொல்றாங்க சொல்லும் பொழுது அந்த கணவர் முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா அலஹம் என்று சொல்லிவிட்டு எல்லா புகழும் அல்லாஹ் என்று தான் பிறகு என்ன செய்யறாரு அவரு இன்னால் இல்லாஹிவா இன்னா இளைய ராஜீவ்னு என்ன செய்யறாரு சொல்றாரு அப்போ சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த மனநிலையை பாருங்க அதை தாண்டி அன்னைக்குள்ள பெண்கள்ட இருந்த மனநிலையை பாருங்க அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்தி விட்டால் அந்த சோதனையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுல திருப்தி காண வேண்டும் இதுதான் நாலாவது நில என்று நினைச்சுறாங்க ஷேக் சாலிக அல் ஹுசேமின் அவங்க தன்னுடைய ரியாத சாலிகர் என்ற விரிவுரையில சொல்லி காட்டுறாங்க அப்போ எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள்ல வந்து பொறுமை காட்பது மட்டுமல்ல அந்த ரிலா அந்த கதிரை அந்த கலா கதிரை அல்லாஹுடைய விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அல்லாவுடைய ரிதா கிடைக்கும் அல்லாஹுடைய சும்மா கிடைக்காது எல்லாருக்கும் ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரிலா இருக்குதே அல்லாஹுடைய பொருத்தம் திருப்தி இருக்கிறதே அது சொர்க்கத்தை தாண்டி அல்லாஹ் கொடுக்கிற அந்த சொர்க்கத்தை தாண்டி அது மேலான ஒரு பரிசு தான் அல்லாஹுடைய ரிலாங்கிறது அப்ப சாதாரணமாக அந்த ரிலாவை அடைந்து கொள்ள முடியாது அந்த ரிலாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பக்குவம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் பொறுமையெல்லாம் தாண்டி அந்த சோதனைகள் போது அல்லாஹ்வுடைய கதிரை இது அல்லாஹ் நாடிவிட்டான் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் போல் தெரிகிறது அல்லாஹ் நம்மை விரும்பி விரும்புகிறான் போல் தெரிகிறது அல்லாவுக்காக அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் நபிகள் நாயம் சல்லா அவங்க சொல்றாங்க அதாவது சோதனைகள் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது அந்த அளவுக்கு கூலிகள் இருக்கிறது அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான் யார் அதை கொள்கிறாரோ சோதனைகளை புரிந்து கொள்கிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹுடைய ரிதா இருக்கிறது யார் அந்த சோதனைகளை வெறுக்கிறாரோ உள்ளத்தால் அதை வெறுக்கிறாரோ அல்லாஹுடைய கோபம் தான் அவருக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய வெறுப்பு தான் அவருக்கு கிடைக்கும் என்று நவிகல் நாயி சல்லா அவங்க சொல்றாங்க அப்போ அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற வேண்டும் என்றால் அது சாதாரணமாக நம்ம என்ன செய்ய முடியாது பெற முடியாது அதற்காக நிறைய பக்குவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அடைய வேண்டும் என்பதை இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம் நாம தெரிந்து கொள்கிறோம் அது மட்டும் இல்லாம ஆஹ் இந்த இவர்கள்ட்ட அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அவருடைய பண்புகளை பற்றி மேலும் நபிகள் சல்லா செல்லம் அவங்க நமக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அபுஹரை அவங்க நமக்கு அதை செய்தி அறிவிக்கிறாங்க என்ன அறிவிக்கிறாங்க இன் அல்லாஹ் உங்களை மூன்று விஷயத்துல புரிந்து கொள்கிறான் மூன்று காரியங்களை நீங்க செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்கிறான் ஒன்னு என்னக்கும் அல்லாஹவை மாத்திரம் நீங்க என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் அல்லாவை மாத்திரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது அப்போ அல்லாவுக்கு இணை கற்பிக்காத ஒரு சுத்த ஒரு தௌகித்வாதியாக ஒரு ஏகத்துவாதியாக அவர் இதை செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் நம்ம ஏகத்துவாதியாக இல்லாம அல்லாவுக்கு இணை வைத்த நிலையில நம்ம என்னதான் நம்ம பெரிய பெரிய அமல்களை செஞ்சாலும் அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த அமல்கள் மூலமாக அல்லாவுடைய திருப்தி நமக்கு கிடைக்காது எவ்வளவுதான் நம்ம எவ்வளவுதான் கொட்டி கொட்டி அல்லாவுடைய பாதையில தர்மம் கொடுத்தாலும் சரிதான் எவ்வளவுதான் பெரிய பெரிய பள்ளிவாசல்களை கட்டினாலும் சரிதான் பெரிய பெரிய மதரசாக்களை நம்ம கட்டினாலும் சரிதான் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் இரவு முழுவதும் நின்று வணங்கினாலும் சரிதான் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை அப்படித்தான் ஏன்னா அல்லாவுக்கு நிலையில நிலையில்தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க அல்லாவுக்கு நோம்புனும் இருக்கிறாங்க அல்லாவுக்காக நோம்புன்னு இருக்கிறாங்க இரவு முழுவதும் நின்று என்ன செய்வாங்க வணங்குறாங்க நம்ம ஏகத்துவாதிகளை விட ஆஹ் இந்த சகோதரர்கள் இந்த அல்லாஹுக்கு வைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்த்தோம் சொன்னா அவங்கதான் கூடுதலாக வணக்க வழிபாடுகளை ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இரையச்சம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க ஆனாலும் இது அவங்களுக்கு பயன் தருமா என்றால் நிச்சயமாக என்ன செய்யாது பயன் தராது அல்லாவுடைய ரிலா இதற்கு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக என்ன செய்யாது கிடைக்காது எப்பொழுது அல்லாஹுடைய ரிதா கிடைக்கும் என்றால் அல்லாஹ்கு என்னை கற்பிக்காமல் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அது மட்டும் அனைவரும் அல்லாஹுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் அனைவரும் சேர்ந்து இதுல பிரியாமல் நீங்க பிரிந்துவிட கூடாது இதுல எல்லோரும் ஒற்றுமை என்னும் அந்த அல்லாவுடைய ஹபுலுல்லா அந்த வேதம் அந்த குரான் அந்த இஸ்லாத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நபி சல்லா சொல்றாங்க அகமது இது சஹி முஸ்லீம் இடம்பெற்றிருக்கு அகமதுல கூடுதலாக என்ன அம்பரக்கும் உங்களுடைய காரியத்தை நிர்வகிப்பதற்காக இடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தானோ அவங்களுக்கு நீங்கள் நலனை நாட வேண்டும் ஆட்சியாளர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு நலனை நாட வேண்டும் என்பது இஸ்லாமிய அஃதாலு உண்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக புறப்பட்டு செல்லக்கூடாது ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளம்ப கூடாது அவங்க பையன் செய்யாம இருக்கக்கூடாது என்றெல்லாம் வந்து என்ன நினைச்சுவாங்க பேசுவாங்க அதுல ஒரு விஷயம் என்னென்னா ஆட்சியாளர்களுக்கு என்ன நலனை முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு நலனை நாடுவது அதுல ஒரு பதி அப்ப இந்த மூன்று காரியங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மை புரிஞ்சு கொள்கிறான் அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹுடைய திருப்தி ரிலா நமக்கு கிடைக்கிறது என்று நபிகலாமி என்ன அலிசல்லாங்க சொல்லி காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அல்லாஹுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்று நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய சகோதரர்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்புகளை பத்தி மேலும் சொல்லும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிபாத்துகளை பத்தி குணங்களை பற்றி சொல்லும் பொழுது ஆஹ் என்ன செய்றாங்க மேலும் நமக்கு சில குரானில் இருந்து சில ஹதீதுகளில் சில நமக்கு விஷயங்கள் கிடைக்கிறது என்ன விஷயம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹ் ஒன்றை கட்டளை விட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை இட்டு விட்டால் உடனே அதற்கு என்ன செய்வார்கள் பதில் அளிப்பார்கள் அல்லாஹுடைய ரில்லாவை பொருத்தமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள்ட்ட என்ன பண்புகள் இருக்கணும் சொன்னா இந்த பண்புகள் எல்லாம் நம்ம சொன்ன பண்புகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் குணநலங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அவங்க அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இஸ்தஜீபுல் இல்லாஹி வர்ற ரசூல் அவங்கள அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உடனே அவங்க என்ன செய்வாங்க பதில் அளிப்பாங்க நீங்க பதில் அளிங்க மேலும் அல்லாஹ் என்ன ரிதுவான் அல்லாஹ் அவர்கள் என்ன செய்வார்கள் அல்லாஹுடைய அவர்கள் என்ன செய்வார்கள் பின்பற்றுவார்கள் அவர்கள் தேடி செல்வார்கள் என்று அல்லாஹ் தாலா என்ன சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹ்வுடைய ரிலா யாருக்கு கிடைக்கும் வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டு விட்டால் அல்லாஹுடைய தூதர் சலலா வளை செல்லம் அவர்கள் ஒன்றை கட்டளையிட்டால் அதற்கு உடனே அவங்க நினைச்சுவாங்க கட்டுப்படுவாங்க அதற்கு பதிலளிப்பாங்க ஆனா இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை அப்படி இருக்குதா என்றால் இல்லை என்றுதான் செய்ய முடியும் சொல்ல முடியும் பல காரியங்கள்ல பல விஷயங்கள்ல பல இபாதத்துகள்ல அல்லாஹ் சொன்னது மாதிரி அல்லாஹுடைய தூதர் சலலா செல்லம் அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க செய்யறாங்கலண்டா இல்லைன்னு தான் செய்ய முடியும் நம்ம சொல்ல முடியும் தொல்கை போன்ற உட்பட பல காரியங்கள்ல அல்லாஹும் அல்லாவுடைய தூதரம் ஒன்றை காட்டி இருக்க அதற்கு மாற்றமான காரியங்கள்ல ஈடுபடுறத நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன செய்றோம் பாக்குறோம் அதே மாதிரி இந்த இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குணநலங்கள் அல்லாஹுடைய திருப்தியை மையமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அதையே நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் என்ன மாதிரியான பண்புள்ளவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய நேமத்துகளுக்கு அவர்கள் செய்வார்கள் நன்றி செலுத்துவார்கள் அல்லாஹு அவர்களுக்கு வழங்கிய அந்த நியமத்துகளுக்காக அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் என்ன சொல்றான் சூரத் சுமர் என்ற அத்தியாயத்தை சொல்றான் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்திற்காக அல்லாஹ் உங்களுக்கு செய்த அறுப்படைகளுக்காக நீங்கள் நன்றி செலுத்தினால் எர்லகுலக்கும் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான் பொருந்திக் கொள்வான் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அல்லாஹ் கொடுத்த நேமத் நமக்கு எதுவோ அதை என்ன செய்யணும் முதல்ல அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு இதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு அல்லாவுடைய நேமத்துகளை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா முதல்ல ஒப்புக்கொள்ளுகிறோமா அல்லாஹ் நமக்கு நேமத்து செய்துகிறோம் செய்திருக்கிறான் அளவு கடந்த நேமத்துக்களை செய்திருக்கிறான் அல்லாஹுலா சொல்லி காட்டுறான் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை நீங்கள் எண்ணினால் அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது கணக்கிட முடியாது அதை வரையறை செய்ய முடியாது என்று அல்ல சொல்றானே அவ்வளவு நேமத்துகளை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது இருக்க வேண்டும் நம்ம இடத்துல ஆனா இன்னைக்கு பலரும் புலம்புறதை எப்படி புலம்புறத பாக்குறோம் இன்னைக்கு அல்ல நம்ம எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான் எவ்வளவு எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க எனக்கு மட்டும் இப்படி இருக்குது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று பலரும் என்ன புலம்புறதை பாக்குறோம் அப்ப இது வந்து அல்லாஹுடைய நேமத்துகளை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா முதல்ல நன்றி செலுத்துவது ரெண்டாவது அல்லாவுடைய நேமத்துகளை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா என்றால் அதுவே என்ன இல்லாம நம்ம என்ன செய்வோம் இருக்கிறோம் அப்ப அல்லா செய்த நேமத்துகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அல்லாஹ் எனக்கு நேமத்து செய்திருக்கிறான் என்று மனப்பூர்வமாக அதை பொருந்திக்கொள்ள வேண்டும் அடுத்து என்ன அல்லாவுடைய நேமத்துகளை நாம எண்ணி பார்க்க வேண்டும் அல்ல அது தான் அல்லாஹுடைய நேமத்துகளுக்காக சுக்குரு செய்ய வேண்டும் அப்படி சுக்குரு செய்யும் பொழுதுதான் நாம அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் இல்லை என்றால் அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு என்ன செய்யாது திருப்தி நமக்கு கிடைக்காது அதே மாதிரி நபிகள் நாயம் சல்லா அலிசல்லம் அவங்க சொல்லி கேட்டுறாங்க எப்படியெல்லாம் ஒரு மூமின் தான் செய்த நேமத்துகளுக்காக தான் செய்த தான் அல்லாஹ் செய்த அறுப்படைகளுக்காக எப்படி எல்லாம் நன்றி செலுத்தணும் பல வகையில நம்ம என்ன செய்யலாம் நன்றி செலுத்தலாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த அறுப்படைகளுக்கு பலவிதமாக என்ன செய்யலாம் நன்றி செலுத்தலாம் அல்லாஹ் சுபான இன்னைக்கு நமக்கு நிறைய செல்வங்களை என்ன செஞ்சிருக்கிறான் வாரி இறைத்திருக்கிறான் செல்வங்களை வாரி நமக்கு இறைத்திருந்தால் செல்வங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தால் அதுல எப்படி நன்றி செலுத்துறது அல்ல அதுல எப்படி நன்றி செலுத்துறது என்றால் அதுல தர்மங்களை என்ன செய்யணும் வழங்கணும் உபரியான தர்மங்களை என்ன செய்யணும் வழங்கணும் கடமையாக்கப்பட்ட தர்மங்களையும் அதாவது ஜக்காத்து என்னும் அந்த தர்மங்களையும் நம்ம என்ன செய்யணும் வழங்கணும் ஆனா இது இந்த நம்ம பொருளாதாரத்துல அல்லாஹ வழங்கியிருக்கிற அந்த பொருளாதாரத்துல நம்ம நன்றி செலுத்துறோமா அதே மாதிரி இப்படி எத்தனையோ மனிதர்களுக்கு அல்லாஹ் நிறைய நியாயத்துக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாலா என்ன செய்வா அருமையில விசாரிக்கிறான் உனக்கு நான் உடலை கொடுத்தனே உனக்கு நான் கல்வியை கொடுத்தேன்னு உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேன்னு உன்னுடைய வயதை கொடுத்தன உனக்கு ஆயுளை கொடுத்தனே நீ எப்படி பயன்படுத்தினேன்ட்டு அல்லாஹ் என்ன நான் கேட்கிறான் அப்ப இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேமத்துகள் தானே அறுக்குடைகள் தானே அந்த அறுக்குடைகளை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அந்த நேமத்துகளை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அந்த பயன்படுத்துவதுதான் அதுல நம்ம அல்லாவுக்கு செய்யக்கூடிய சுக்குர் அல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றி நம்முடைய வயது நம்முடைய இளமை நம்முடைய காலம் இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக நம்ம எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம் இது அல்லா இது இதுல நிச்சயமா விசாரணை உண்டு இத நம்ம செய்யும் பொழுதுதான் அதுல நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம் நம்ம ஆயுல்ல எத்தனையோ நமக்கு ஒரு ஐம்பது வருடம் அறுபது வருடம் கொடுக்கப்படுது இதுல இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக செய்த நேரங்கள் எவ்வளவு அல்லாவிற்காக கொடுத்த நேமத்துகள் எவ்வளவு அல்லாவுக்காக கொடுத்த சுக் எவ்வளவு நேரங்கள் எவ்வளவு அதனாலதான் ஒரு அறிஞர் சொன்னாரு இன்னைக்கு ஒரு மூமியன்கள் செய்யக்கூடிய தர்மங்களே மிக சிறந்த தர்மம் எது தெரியுமா அவரு அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய நேரங்களை செலவழிப்பதுதான் மிகப்பெரிய தர்மம்னு சொல்லி சொன்னார் நம்ம ஆயுல கொடுக்குறோமா அல்ல நமக்கு உடல் ஆரோக்கியத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் வழங்கி இருக்கிறான் அந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நம்ம செய்யறோமா அல்லா நமக்கு நிறைய நியமத்துகளை இல்லை இன்னும் நியமத்துக்கள் எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க எத்தனையோ பேரை இன்னைக்கு நம்ம பாக்குறோம் எத்தனையோ பேரை இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம் பாக்குறோம் என்ன கல்வி படித்தவர்கள் மார்க்க மேதைகள் அவங்க மார்க்கத்தை விட்டு என்ன தூரமாக போய் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க எனக்கு வேண்டாம் இந்த சமுதாயத்தை திருத்த முடியாது இந்த சமுதாயத்திற்காக சேவை செய்ய முடியாது என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு ஆஹ் என்னுடைய நலனை விட்டுட்டு நான் இவங்களுக்காக எதற்கு சேவை செய்யணும் பலரும் பாக்குறோம் மார்க்கத்தை படித்தவர்கள் கற்றுத் தெரிந்தவர்கள் இன்னைக்கு என்ன மார்க்கத்தை விட்டும் தூரமானவர்களாக என்ன செய்றாங்க இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் அல்ல நாளைக்கு கேட்பான் விசாரணை செய்வான் இந்த கல்வி என்னும் ஞானத்தை உனக்கு நான் உனக்கு கொடுத்தேனே இதுல நீ எனக்கு நன்றி செலுத்துனியா என்றால என்ன செய்வான் கேட்பான் நாளைக்கு மறுமையில விசாரணை உண்டு அப்போ நமக்கு கொடுத்த நியமத்துகளை அல்லாஹா அதுல வந்து நம்ம பல வகையில நம்ம என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் அப்படி நன்றி செலுத்தும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரிலா நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் இல்லைன்னா என்ன செய்யாது நமக்கு கிடைக்காது அதே மாதிரி அல்லாஹ் சுமானவத்தாலாவுடைய அந்த நியமத்துகளுக்கு நம்ம எப்படி எல்லாம் நம்ம சுக்குர் செய்யணும் சல்லா அலிஸ்லாம் சொல்லும் பொழுது இன் அல்லாஹலா எர்லா அன் அப்து அல்லாஹ் ஒரு அடியானை ரிலா பொருந்தி கொள்கிறான் எந்த ஒரு அடியானை ஐய குழல் அக்கலத்தை ஒரு கவலை உணவை அவன் சாப்பிட்டு விட்டு அதுல அவன் அல்லாவை புகழ்கிறானே அதற்காக அல்லாவை புகழ்கிறானே அந்த அடியானை அல்லாஹ் கொள்கிறான் அல்லது என்ன கொஞ்சம் தண்ணியும் குடிக்கிறான் அழைகா அதற்காக அல்லாவே அவனை என்ன செய்கிறான் புகழ்கிறான் என்றால் அந்த அடியானை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் அப்போ அல்லாஹ் நமக்கு இது தந்த சாப்பாடு அல்லாஹ் தந்த இது தண்ணீர் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒப்புக்கொண்டு என்ன அதற்காக நம்ம அல்லாவை புகழும் பொழுது அதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அல்லாவுடைய ரிதா நமக்கு என்ன செய்யறது கிடைக்கிறது இதே மாதிரிதான் நமக்கு கொடுத்த ஆடைகள் அந்த ஆடைகள் அணியும் பொழுது ஓத வேண்டிய துவாக்கள் என்ன செய்து இருக்குது வீட்டுக்குள்ள வாரம் வீட்டுக்குள்ள வாரம் அல்லாஹ் கொடுத்த பெரிய நாமத் என அதற்கு நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது நிறைய துவாக்கள் என்ன செய்து இருக்கு நிறைய துவாக்கள் என்ன செய்து இருக்கு நம்மளுடைய அஹ் குரானிலும் வழிகாட்டி இருப்பதை போல நம்முடைய முன்னோர்களும் வழிகாட்டி இருப்பது போல நிறைய துவாக்கள் இருக்குது உதாரமா சூறா ககுப்புல நீங்கள் எடுத்து பாருங்கள் ஏன்னா ஒருவர் ஒருவருக்கு சோ தோட்டம் வழங்கப்பட்டிருக்கிறார் அந்த தோற்றத்துக்குள் அவர் நுழையும் பொழுது என்ன பெருமையோடு அகந்தையோடு என்ன செய்றார் என்னுடைய ஆஹ் இதனாலதான் இது உருவாகச்சு அல்லாவுலாம் எனக்கு இது கொடுக்கல இது அழியாவெல்லாம் செய்யாது இது அழியும்லாம் நான் எதிர்பார்க்கல என்று என்ன பெருமை அடித்தவராக ஆணவத்தோடு என்ன சிறார் தோட்டத்துக்குள்ள போறார் பக்கத்துல இருந்து ஒருவர் சொல்றாரு நீ உன்னுடைய தோற்றத்துக்குள்ள போகும் பொழுது நீ வந்து அந்த குல மாஷா லா கூவத்தை நீ சொல்ல கூடாதா என்று என்ன சொல்கிறார் சொல்லி கொடுக்குறாரு அப்ப ஒருவர் தோற்றத்துக்குள்ளேயே தன்னுடைய செல்வத்திலேயே உள்ள போகும் பொழுது அவர் இதை சொல்லலாம் என்று என்ன செய்வாங்க ரஹமுத்துல்ல அவங்க தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா ஷா லா கூவத்தை இல்லா பில்லான்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதே மாதிரி அவங்க வந்து என்ன செய்வாங்களாம் தன்னுடைய தோட்டத்துக்குள்ள நுழையும் பொழுது மாஷா அல்லா கூவத்தை இல்லா பில்லான்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இப்படி பல நபித்தோழர்களும் கூட இந்த மாஷா இல்லா பில்லாங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறான் இப்படி செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நேமத்துகளை நம்ம நினைச்சு பாக்குறோம் அல்லாவுடைய நேமத்துகளை நம்ம என்ன செய்யறோம் ஒப்புக்கொள்றோம் அல்லாவுடைய நேமத்துகளுக்காக நம்ம நன்றி செலுத்துக்கிறோம்ன்றது இப்படிலாம் நம்ம என்ன செய்யணும் பல வகையில நம்ம நன்றி செலுத்தணும் சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல நம்ம அணிவகு ஆடைக்கு மட்டுமல்ல நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்யும் பொழுது அதற்காக அல்லாவை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாவை புகழ வேண்டும் அல்லாவுக்காக சுக்குர் செய்ய வேண்டும் அப்படி சுர்குர் செய்யும் பொழுது பொழுதுருக்கும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களை பொருந்து கொள்கிறான் அப்ப நம்மள்ட்ட இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் வேணும் மருமையுடைய லட்சியத்தை மர்மையே லட்சியமாக வைத்து அல்லாஹுடைய சொர்க்கத்தை அல்லாஹுடைய ரிலாவை பொருத்தத்தை என லட்சியமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட என்ன என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இது என்ன செய்யறது சொல்லி காட்டுகிறது அதே மாதிரி அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் இன் தக்ஃபுரு ஃப இன்னல்லாஹ கனியுன் அன்கும் நீங்கள் மறுத்தால் நீங்கள் நன்றி சொல் நன்றி சொல்ல மறுத்தால் ஃப இன்னல்லாஹ கனியுன் அன்கும் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் வல யர்தா லி இபாதிஹில் குஃப்ர மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் இடத்திலே குஃப்ரை விரும்ப மாட்டான் அல்லாஹ் குஃப்ரை புரிந்து கொள்ள மாட்டான் ஒருபோதும் குஃப்ரை புரிந்து கொள்ள மாட்டான் என்று அல்லாஹுதல்லா சொல்லி காட்டிக்கிறான் அப்போ நம்ம இடத்துல என்ன இருக்க கூடாது இறை மறுப்பு இருக்கக்கூடாது இறை மறுப்பு இருக்கக்கூடாது நம்ம இன்னைக்கு இறை மறுப்புன்னா நம்ம என்ன விலைங்க வச்சிருக்கோம் மேலோட்டமாக அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாவை மறுக்கிறது அல்லது ஈமானுடைய ஆறு கடமைகளை மறுக்கிறது குரானம் மறுக்கிறது ஹதீதுகளை மறுக்கிறது நபிமார்களை மறுக்கிறது வேதங்கள மறுக்கிறது இதுதான் குஃபுர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் மேலோட்டமாக நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க அறிஞர்கள் நவாக்கிருல் இஸ்லாம் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் இஸ்லாத் அதை செஞ்சா இஸ்லாத்தை விட்டு ஒரு தடவை என்ன செஞ்சு வெளியாக்கி விடும் வெளியேற்றி விடும் அந்த மாதிரியான காரியம் அதுல ஒரு காரியம் என்ன குஃபுர் அந்த பாடத்தை நம்ம படிக்கணும் அந்த பாடத்துக்கு கீழே அறிஞர்கள் குஃப்ர்ன்னு எதையெல்லாம் அடையாளம் காட்டுறாங்க அதையெல்லாம் நம்ம பாக்குற மாதிரி படிக்கணும் கண்டிப்பாக அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வலா எர்வா குஃப்ர அல்லா தன்னுடைய இடத்திலே குஃப்ரை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆஹ் ஷேக் சாரி அல் உசைமின் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய மாணவர்களை பார்த்து கேட்கறாங்க ஹல் ரதி அல்வாஹு அல்லாஹ் தன்னுடைய இடத்துல குஃப்ர விரும்புவானா ஆஹ் விரும்ப மாட்டான் மாணவர்கள் சொல்றாங்க இல்ல விரும்ப மாட்டான் அப்போ அவனுடைய மார்க்கத்துல இல்லாத ஒன்ற மார்க்கத்தின் பெயரால் புதுமையை ஏற்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவானா குஃப்ர விரும்ப மாட்டான் அவ அல்லாவுடைய மார்க்கத்துல புதுமையை ஏற்படுத்துவது அல்லாஹ் விரும்புவானா என்று கேட்கறாங்க அப்பவும் மாணவர்கள் சொல்றாங்க அல்ல இல்லங்குறான் அப்போ குஃப்ரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹுடைய மார்க்கத்துல அத்தை ஏற்படுத்துவதையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் விரும்ப மாட்டான் பிதாத்த கண்டிச்சு பல திருக்குறான் வசனங்கள் என்ன செய்து இருக்கு ஹதீதுகளை என்ன செய்து இருக்கு அறிஞருடைய கருத்துக்களும் என்ன இடம்பெற்றிருக்கிறது ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் அஹ் இன்னைக்கு எத்தனையோ வணக்க வழிபாடுகளை என்ன செய்யறாங்க செய்யறாங்க எத்தனையோ ஐபாதத்துகளை என்ன செய்யறாங்க செய்யறாங்க அதுல என்ன அதிகமான விஷயங்கள் வித ஆத்துகளாக என்ன செய்து இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹுக்கு நம்ம இய்பாதத்துக்களை வணக்க வழிபாடுகள் செய்யும் பொழுது அதுல விதாத்துகள் இல்லாமல் சிறுக்குகள் இல்லாமல் அல்லாஹுக்கு மாத்திரம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஐபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் அந்த அமல்களை அந்த இய்பாதத்துகளை அல்லாஹ் என்ன செய்யறான் ஏற்றுக்கொள்கிறான் அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம்னு சொன்னா நபி சொல்லா அலி அவங்க சொல்றாங்க அதாவது மக்களுடைய கோபத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய ரிதாவை யார் தேடுகிறாரோ மக்கள் கோபப்பட்டாலும் பிரச்சனை இல்லை மக்கள் வெறுத்தாலும் பிரச்சனை இல்லை மக்கள் நம்மளை வெறுத்தாலும் பிரச்சனை இல்லை அல்லாஹ்வுடைய ரிதா தான் எனக்கு முக்கியம் என்று யார் அதில் செயல்படுகிறாரோ அல்லாஹுடைய ரிதாவுக்காக யார் செயல்படுகிறாரோ அல்லாஹுடைய ரிதாவை யார் ஏற்று அவர் தேடுகிறாரோ ரவி அல்லாஹு அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹ் கொள்கிறான் அல்லா அல்லாஹ் மக்களையும் அவரை என்ன கொள்ள செய்கிறான் அல்லாவுக்காக அல்லாஹுடைய ரிதாவுக்காக நம்ம செய்யும் பொழுது மக்கள் வெறுத்தாலும் பிரச்சனை இல்லை மக்கள் என்னை வெறுத்து ஒதுங்கினாலும் பிரச்சனை இல்ல மக்கள் என்னை கோவப்பட்டாலும் பிரச்சனை இல்ல மக்கள் என்னை ஒதுங்கினாலும் பிரச்சனை இல்லை நான் அல்லாஹுடைய ரிதா தான் எனக்கு முக்கியம் அல்லாஹுடைய ரிதாவுக்காகத்தான் நான் செயல்படுவேன் என்று எவர் செயல்படுவாரோ அதுல அவருக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும் என்ன அல்லாஹ் அவரை புரிந்து கொள்கிறான் ஒன்று இரண்டாவதாக மக்களையும் புரிந்து கொள்ள செய்கிறான் மக்களுடைய திருப்திக்காக அல்லாவுடைய ரிதா இல்லாமல் மக்களுடைய திருப்திக்காக எவர் செய்வாரோ அவ என்ன அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மக்களையும் புரிஞ்சு கொள்ள செய்ய மாட்டேன் மக்களுக்காக ஒன்று செய்யும் பொழுது மக்கள் அது மக்கள்கிட்ட எந்த ஒரு திருப்தியும் நம்ம என்ன செய்ய முடியாது மக்கள் எந்த மக்களையும் நம்ம திருப்தி அடைய முடியாது எல்லா மக்களையும் நம்ம திருப்தி அடைய முடியாது அதுல குறை வந்துடும் எப்ப அது குறை வரும் என்றால் மனிதர்களுக்காக நம்ம அதை செய்யும் பொழுது அல்லாவுக்காக நம்ம ஒன்றை செய்தோம் என்று சொன்னால் அதுல என்ன குறைகள் வந்தாலும் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் நமக்கு என்ன என்ன வரும் தெரியுமா நான் செய்ததோ அல்லாவுக்காக நான் செய்தேன் அவ்வளவுதான் இதை நான் உங்களுக்காக செய்யல உங்களுடைய திருப்திக்காக நான் செய்யவில்லை இதை நான் அல்லாவுக்காக நான் செய்தேன் அப்ப அதுல என்ன அவங்களுடைய விமர்சனங்களை நம்ம சாதாரணமா எடுத்துட்டு போயிடுவோம் அந்த விமர்சனங்கள் நம்மளை பெரிய அளவுக்கு பாதிக்காது ஆனா மனிதர்களுக்காக மனிதருடைய பொருத்தத்திற்காக மனிதர்களுடைய திருப்திக்காக நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்தோம் என்று சொன்னால் அதுல அந்த அவர்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய அவர்களை திருப்திப்படுத்தவும் முடியாது அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளவும் மாட்டான் அது மட்டும் இல்லாம அவர்கள் செய்யக்கூடிய விமர்சனங்கள் மிக கடுமையான விமர்சனங்களாக இருக்கும் இன்னைக்கு இதைத்தான் நம்ம பல மனிதர்கள்ட்ட பல சகோதரர்கள்ட்ட நம்ம என்ன செய்வோம் பாக்குறோம் இதெல்லாம் நமக்கு அவர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்காம இருக்கணும்னு சொன்னா குறிப்பாக இந்த தாவா களத்துல அமைப்புகள்ல அதே மாதிரி பள்ளி நிர்வாகங்கள்ல மதரசா நிர்வாகங்கள்ல இவைகளெல்லாம் ஆஹ் இந்த நிர்வாகங்கள் எல்லாம் நம்ம பல சகோதரர்களை நம்ம என்ன செய்யறோம் இவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க மக்களுடைய திருப்திக்காக மக்களுடைய பொறுத்துக்காக பல காரியங்களை செய்யறாங்க கடைசில அதுல விமர்சனங்கள் வருது அந்த விமர்சனங்களை அவங்க தாங்கி கொள்ள முடியாம அதை விட்டு அந்த அமைப்பை விட்டு என்ன செஞ்சிடறாங்க வெளியே போயிடுறாங்க அந்த தாவாக்கலத்தை விட்டு என்ன செஞ்சிடறாங்க வெளியே போயிடுறாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது என்றால் அவங்க அல்லாஹ் பொருத்தத்துக்காக என்ன செய்யல செய்யல இது அல்லாவே செய்வதாக அல்லாவே செய்ய செய்வதாக நபி நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க சஹி இப்ப ஹிப்பான் என்ற நூல்ல என்ன செய்யறோம் பாக்குறோம் நான் இறுதியாக ஒன்றை சொல்லி கொண்டு முடித்து விடுகிறேன் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடையார்களே அல்லாஹுடைய ரிலா இருக்கிறதே அது வந்து சொர்க்கத்தை தாண்டிய ஒரு பெரிய பதவி அது சொர்க்கத்தை தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு என்பதை நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு இதல்லாஹி அக்பர் அல்லாஹுடைய ரிலா இருக்கிறதே அது ஒரு ரிதுவானுள்ளாகி மினல்லாஹி ஒரு இதுவானும் அக்பர் அல்லாஹிடமிருந்து உள்ள அந்த ரிதுவா இருக்கிறதே அந்த பொருத்தம் இருக்கிறதே அது மிகப்பெரியது நம்பி சலா அலிஸ் அபு சாயித் அலஹு ரவி அல்ல அவங்க சொல்றாங்க சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லா கேட்பானா சொர்க்கவாசிகளே சொர்க்கவாசிகளே என்று சொல்லும் பொழுது அழைக்கும் பொழுது லப்பைக்கு இதோ நாங்கள் ஆஜராகி விட்டோம் இதோ சரணடைந்து விட்டோம் என்று சொல்வாங்க அப்போ மேலும் சொல்வானா அல்லாஹ் ஹல் ரதீத்தும் நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா என்று அல்லா செய்வானா கேட்பானா அப்ப அவங்க சொற்க சொர்க்கவாசிகளாம் கேட்பாங்களா சொல்லுவாங்களா படைப்பினங்களை யாருக்கும் கொடுக்காத விஷயத்தை எங்களுக்கு நீ இருக்கிறிய நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளாம இருக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அப்ப அல்லா சொல்லுவானா அல்ல ஓக்கும் அஃதலும் இந்த அழிக்க இதை விட மிக சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா இந்த சொர்க்கத்தை விட மிக சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா என்று சொல்லி சொல்லும் பொழுது அப்போ அது என்னது இதை விட சிறந்த ஒன்று என்ன இருக்கு என்று சொல்லும் பொழுது அப்ப அல்லா சொல்லுவானாணி என்னுடைய பொருத்தத்தை உங்கள் மீது நான் இறக்கிறேன் என்று என்ன சொல்வானா நான் இதற்கு பிறகு உங்கள் மீது நான் நினைச்ச மாட்டேன் வெறுப்ப காட்ட மாட்டேன் உங்கள் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று என்ன அல்லாஹ் சொல்வானா இது சஹி புகாரி சஹி முஸ்லீம் போன்ற நூல்ல என்ன செஞ்சிருக்குது இது இடம்பெற்றது அப்ப சொர்க்கம் இருக்கிறதே இந்த சொர்க்கத்தை தாண்டிய ஒரு பெரிய ஒரு ஜசா ஒரு பெரிய நன்மைதான் அல்லாஹுடைய ரிதாங்கிறது அப்ப இந்த அல்லாஹுடைய ரிதாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரிதா நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்ம என்னென்ன தகுதிகளை நம்ம இவ்வளவு பண்புகளை நம்ம செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் நோன்பு வைக்கிறோம் தொழுவுறோம் வணக்க வழிபாடுகளை நம்ம என்ன செய்யறோம் இந்த ரமலான் மாதத்துல நம்ம ஈடுபடுறோம் இதுல நம்ம வந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி மாத்திரம் செய்தால் மாத்திரம்தான் அல்லாஹுடைய ரிதா நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் இல்லாத பொழுது அல்லாஹ்வுடைய ரிலா நமக்கு என்ன செய்யும் கிடைக்காம போயிடும் அல்லாஹுடைய ரிதா நமக்கு கிடைக்காம போய்விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நிலைமை ஆகும் தெரியுமா அல்லாவுடைய ரிதா மூலியமாக கிடைக்கிறதா தான் சொருக்கம் அப்ப அல்லாவுடைய ரிதாவே இல்லாவிட்டால் நாம் செருக்கம் செல்ல முடியுமா என்றால் நிச்சயமா என்ன செய்ய முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹுடைய திருப்தியை நாடி செயல்ப நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் அப்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுபஹனா உத்தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று சொல்லி கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாசுர் தமான அனில் அம்துல்லாஹ் இல்லாமல் சலாம் அலைக்கும் வரஹானத்துல்லாஹி வழிக்கும்